தந்திரமாக ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு செலவிடும் பணம் பன்மடங்காக திருப்பி வீட்டுக்கு வந்து தங்கும். ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக கோடியாக திரும்பி வாஸ் வசி வசி. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதாவது பணம் வருவதற்கான விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம், அதே மாதிரி பணம் வந்து தங்குவதற்கான விஷயமும் நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் பணம் செலவிடும் பணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பி பல மடங்காக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது நம்ம கையில் சம்பாரித்த பணம் நம்ம செலவாகும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் குருவி குருவியாக சேர்த்துருப்போம், குருவி அப்படியே அழகாக அது ஏதாவது செலவு வரும்பொழுதோ இல்லை முக்கியமான செலவு ரெண்டுமே ஒன்று தான், நம்ம வந்து ஒன்று கடன் கொடுத்துருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்போம், இல்லை அத்தியாவசியமாக ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்போம், எதாவது ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் மனசு கொஞ்சம் அப்படி இறங்கிப்போம், ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து வச்சுருப்போம், எதுவாக வச்சுருப்போம், சேமித்து வச்சுருப்போம். நம்ம கைவிட்டு போகும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம போயிட்டு ஏன் பெருசாக வரக்கூடாதான்னு நினைப்போம் இல்லையா. இப்படி நாம் செலவு செய்யும் பணத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை பண்ணோம்னா அது பல்மடங்காக திரும்பி வருவதற்கான ஒரு மந்திர பிரகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அப்போது இன்றைக்கி ஒரு ஆறாக தான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ண அலைகளோடு சேர்ந்து நம்மளுடைய கேலக்சிக்கு போய் சேர்ந்து ஒரு அதிர்வலையை உருப்பணுது. அப்போது மணி அட்ராக்ஷன், த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய பணம் கையில் இருக்கக்கூடிய நம்ம பணம் செலவு, அதாவது கைக்கு கை மாறும் பணமே இதில் அலைந்தாடும் வந்தாடும் குணமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்பி போகிறது யார் கை மூலியமாக போகுது, யார்கிட்ட போகுது, அது லக்ஷ்மி கராட்சம் திரும்பி வருதா இல்லை மூதேவி ஆட்டம் வெளியிலே போகுதா, இதுதான் விஷயம். அப்போது இதை வந்து பாசிட்டிவ் தாட் அப்படின்னு இருக்கு, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, அதில் ஒரு தந்திரம் இருக்கிறது. அந்த தந்திரம் என்ன ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தந்தி அலை, அதாவது தந்தியை திறக்கும் சாவியும் திறந்தான், மந்தியை திறக்கும் உடம்பு என்ற சாவியும் திறந்தான். அப்போ தான் மந்தியை திறக்கும் சாவி மந்திரம், தந்திரம் என்பது நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சியை திறக்கிற சாவி தான் தந்திரம். திறம் என்றால் சாவி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போது தந்திரமாக ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு செலவிடும் பணம் பன்மடங்காக திருப்பி வீட்டுக்கு வந்து தங்கும். அதுக்கான விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. அழகான ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க, ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக கோடியாக திரும்பி வாஸ் வசி வசி. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், லட்சமாக கோடியாக திரும்பி வா வசி வசி. வசி வசினால் தெரியும் உங்களுக்கு, வா வான்னு தான் அர்த்தம், சரிங்களா. வசியமாக, அதுதான் நமக்கு இதை மட்டும் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாம் செலவு செய்யும் பொழுது எப்போ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பணத்தை முக்கியமாக அதாவது சின்ன சின்ன இப்போ இதுக்கெலாம் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு லட்சமோ ஒரு 50,000 ஒரு பெரிய தொகையாக கொடுக்கும் பொழுது இதை நம்ம ஒரு 5 தரம் இல்லைன்னா 27 நம்ம சொன்னோம்ச்சிங்களேன், சொல்லிவிட்டு அதை கொடுத்தோம்னால செலவு செஞ்சோம்னாலே அது அப்படியே பன்மடங்காக திரும்பி வரும் என்பதே ஐயமில்லை. ஸோ நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த அனுபவித்த சில விஷயங்கள் தான் இந்த மந்திரம், சரிங்களா. ஸோ இதை அழகாக தந்திரமாக சொன்னோம் என்றால், தந்திரம்னாங்க எப்போ சொல்லணும்னா, நம்ம கொடுக்கும்பொழுது தான் தந்திரம், மறந்துடக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு செலவு பண்ணாலும் சரி, லம்ப் கணிசமான ஒரு பணம் கொடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை இதை 5 தரமோ 27 சொல்லிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செலவு செய்யும் பணம் மீண்டும் நமக்கே பல மடங்காக வரும். இதில் எந்த ஐயமில்லை. செய்த நல்ல பெருங்கள், நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.